ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் கசப்பே இல்லாமல் பாகக்காய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாவக்காய்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது, என்னென்ன கசப்பாக இருக்குங்கிறதுனால சாப்பிட்றது கிடையாது. அது எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாவக்காவை காம்பை எடுத்துகிட்டு அதை பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடணும். நல்லா வெந்து அந்த தண்ணியை வந்து நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு, அது கூட மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். தேங்காய் என்னென்னா இதில் பெருஞ்சீரகம் தேங்காய் ரெண்டு துண்டு, கொஞ்சம் வெங்காய சீரகம், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், சும்மா சாதாரணமாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா வேகும் போதே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வந்து கைகளால் அதை நல்லா பரட்டி, அதாவது அந்த மிளகாத்தூள் தேங்காய் கலவை, தேங்காயில் என்னெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம், பெருஞ்சீரகம் ரெண்டு துண்டு தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் சீரகம் சேர்த்து இதையும் நல்லா பரட்டி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சு வச்சிடணும். இந்த காரத்தில் எல்லாமே அது உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். கழித்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், உளுந்து கொஞ்சம் செமந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி போடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, எது இருக்கோ அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல கருவேப்பிலையை கழுவிட்டு இது கூட சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம நல்லா பரட்டி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிளகாத்தூள் தேங்காய் கலவை அதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேணும்லாம் இல்லை, வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் இருக்கும். இதை கலந்துடலாம். இந்த பாவக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை தூக்கி இதில் தட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் இதை சேர்த்துடலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த பாவக்காய் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இந்த பாவக்காவை நம்ம வந்து சாதத்தில் போட்டு வேறு குழம்பு எதுவுமே சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, பரட்டி சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நல்லா காரமாக கொஞ்சம் சுள்ளுன்னு போட்டுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே சிம்லேயே வச்சு சிறு தீலையே இதை வந்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு ரொம்ப நேரம் கொஞ்சம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பே இருக்காதுங்கிறத உணர்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.